வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் நியூ சேனல் ரைடிங் மாஸ்டர் 400. இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகு. நான் எங்கே போகிறேன், யார் கூட போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ரயிலில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் கிளம்பிட்டேன், எல்லாம் ரெடி, பைக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரி, ஓகே, உங்களை ரயிலில் சந்திக்கிறேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு கிளம்பிட்டேன். நான் வந்து போயிட்டுருக்கேன். பசங்க வந்துட்டாங்க, ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க ஹோட்டலில் சாப்பிட்றங்காட்டி நம்ம வீட்லேயே சாப்பிட்றலாம். ஏன்னா வீட்டில் அம்மா சாப்பாடு செஞ்சிட்டாங்க. இங்கே போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டாங்கன்னா வீட்டில் அவ்வளோதான், இந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிட்டுருக்கோம். யார் யாருன்னா நான், அப்புறம் இந்த வீக்கெண்ட் வாண்டரர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரைடிங் கிளப்பு, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரைடிங் கிளப்லேருந்து ஒரு 6 மெம்பர்ஸ் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து யார், சேலத்துலேருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, சித்தோட்டிலேருந்து மணின்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து 2 பேர் வராங்க. நான் சத்தியமங்கலத்துலேருந்து கிளம்பிட்டுருக்கேன். அவங்க சாப்பிட்ருக்காங்க, போய் அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நான் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஆச்சு, பசங்கள்லாம் வந்துட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடித்தோன்னே இப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நீ வந்து மேட்டுப்பாளையம் ஸ்ட்ரைட்டாக, மேட்டுப்பாளையத்தில் வந்து 2 பேர் வருவாங்க, அவங்கள அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா அப்புறம் அப்படியே மேலே ஏற வேண்டியதான். என்ன பிளான்னா, இன்றைக்கி போய்ட்டு ஊட்டியில் போய்ட்டு டென்ட் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி போய்ட்டு அங்கே மேலே ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு மேலே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து மசனகுடி வழியாக கீழே இறங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள்ளார போகும். இப்போ ஃபுல்லாக காடு தான் இருக்குது ரெண்டு சைடு, கொஞ்சம் கொஞ்சம் வில்லேஜஸ்லாம் இருக்குது. ரைட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேம் இருக்குது, கொஞ்சம் உள்ளே. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நான் ரிட்டர்ன் வரும்போது, ஊட்டியிலேருந்து கீழே வரும்போது கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா யானை தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தி, நைட் டைம்ஸில் நிறையா வரும், யானை நிறையா வரும். இப்போ வந்து ஃபுல்லாக காடு தான் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்க்கு. முன்னாடி போயிட்டு இருக்கிறங்காட்டி பசங்க பின்னாடி வராங்களான்னு சைடு முறை போட்டு பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னன்னா பல்சர் 150 ஒருத்தர் வராரு, அவருக்காக தான் மெதுவாக போகிறோம். இல்லைனாலாம் பயப்படாமல் நான் பாட்டுக்கு போயிடுவேன் அழுத்திட்டு. ஸோ குரூப் ரைடுனா கண்டிப்பாக எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி குரூப் ரைடில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த லோ சிசி பைக் வச்சுருக்குறவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, எல்லோரும் நம்மளோட பெரிய பைக் வச்சுருக்காங்க, நம்ம அவங்க ஈக்குவலாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 400 சிசி வச்சுருக்கோம், 120 போயிட்டு ஒரு பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து வேறு. அவங்க 150 சிசியில் ஒரு அழுத்தி பிடிச்சிட்டு வராங்க, நம்ம கூட காம்படிஷனுக்காக, காம்படிஷன் மீன்ஸ் நம்ம கூட வரணுங்கிறக்காக அழுத்திட்டு வராங்க. ஒரு 90-95 வந்துட்டு அவங்க பிரேக் பிடிக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்கும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வந்து வர விடக்கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து நம்ம வேலை. ஸோ அந்த வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ மக்களே, எல்லோரும் வந்துட்டாங்க, பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லாத்துக்கூட ஜாயின் பண்ணியாச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பைக் போயிட்டுருக்கோம். முன்னாடி 5 பேர் போயிட்டுருக்காங்க, நான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். மேட்டுப்பாளையத்தை தாண்டி பிளாக் தண்டர் முன்னாடி நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பாருங்க, ஹில்ஸ் தெரியுதா? தட் சைடு, அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி, ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஊட்டி. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஊட்டி போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு எங்கே போக போகிறோம், எதை பார்க்க போகிறோம், எங்களுக்கும் சுத்தமாக எதுவும் தெரியல.
இபாஸ் போட்டிருக்கோம். பட் இந்த டைம் என்னென்னா இபாஸ் வந்து போட்ட அடுத்த செகண்டே அப்ளை ஆயிடுச்சு. அது பேர் வந்து இ ரெஜிஸ்ட்ரேஷனே என்னமோ சொன்னாங்க. இனிமேல் இ பாஸ் கிடையாதாமோ, நம்ம இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இ பாஸ் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு அடுத்த செகண்டே கிடச்சிருது. இங்கே ஆக்சுவலாக கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், முன்னாடி அங்கே வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. வண்டிக்கு 10 or 20 சம்திங் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ கலெக்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் அந்த செக் போஸ்ட்டு. அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. முதல்லலாம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க, இப்போ எதுவும் கலெக்ட் பண்ணல போல், டைரெக்டாகவே விட்டுறாங்க. அதான் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கல்லாறுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது கீழே. நம்ம இந்த செக் போஸ்ட்டை தாண்டி வந்தோம்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு லெஃப்டில் கட்டாயி உள்ளே போகணும். அது வந்து ஒரு பார்க் மாதிரி. ஓ, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குப்பா. இது என்ன செக் போஸ்ட்டுன்னு தெரியலையே. எவ்வளோண்ணா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கல்லாறு போகிற தடம். இப்போ ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல. அது ஒன்றும் பெருசாக இருக்காது, முதல்ல ஒரு ஃபால்ஸ் இருந்தது. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி ஏறிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும், இரும்பு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் வந்து நின்றுட்டுருக்கோம் இப்போ, சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. பாருங்க, ரொம்ப சின்ன பிரிட்ஜ் இது. பெரிய வண்டி எதோ வந்தாலும் ஈஸியாக வந்து டிராஃபிக் ஆகிடும். ஒரு லாரி தான் வர முடியும், அந்தளவுக்கு தான் இடம் இருக்குதுல்ல. லாரி வரும்போது பிரிட்ஜு அப்படியே ஆடுதுங்க, கிடுக்கு கிடுக்கு கிடுக்குன்னு. பசங்களாம் அங்கே நிற்கிறாங்க முன்னாடி. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. லாரி போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் பிரிட்ஜ் ஆடிக்கிட்டே இருக்கு. மக்களே, பார்த்தீங்கன்னா ஊட்டி செக் போஸ்ட்டில் இருக்கோம். பிரவீன் அண்ணா தான் முன்னாடி நிற்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. நாங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கோம். ஊட்டினா ஆதார் கார்டு காட்டினாங்கன்னா விட்டுருவாங்க போல. ஒருத்தர் ஆதார் கார்டு காட்டினாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் காரில் கால் மேலே கால் போட்டு போகிறாரு, அவரையும் விட்டுட்டாங்க. ஒருத்தர் தாங்க்கா. ஸோ மக்களே, இபாஸ் செக்கிங் பண்ணாங்க. இபாஸ் செக் பண்ணாங்க, எல்லோரும் இபாஸை காட்டணும். நான் அப்ளைவே சொல்லியிருந்தேன்ல, இபாஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவலாக கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருது. இப்போலாம் இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் வந்து. முதல்ல தான் வந்து இபாஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ பாஸ்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி, உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் இபாஸை காட்டினீங்கன்னா அந்த இபாஸ் அப்ளை பண்ணணும் வருதில் ஒரு பாஸ், அதை காட்டினீங்கன்னா போதும். உங்கள் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அதை மட்டும் நோட் பண்ணிட்டு போக சொல்லிடுறாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளான வேலைங்க, ஒரு இதுவுமே இல்லை முதல்ல மாதிரி. உண்மையை சொல்லணும்னா இப்போ தான் வந்து உண்மையிலே டூரிஸ்டுக்கு வந்து இபாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சும்மா பேருக்கு 1000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 100 பேர்த்துக்கு மட்டும் பாஸ் அப்ரூவல் கொடுத்துட்டு அப்படியே அலைய விட்டுட்டுருந்தாங்க. ஆனால் என்ன இபாஸ் கொடுத்து மேலே வந்து ஒன்றும் ஸ்பாட்லாம் ஓப்பன் பண்ணல, அதுதான் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. நாங்கள் விசாரித்த வரைக்கும் எதுவும் ஓப்பன் பண்ணலன்னு தான் சொன்னாங்க. சப்போஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டு இருந்தோம். மேலே வந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில், ரோட்டுக்கு ரைட் சைடில் லாஸ் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது. ஃபால்ஸில் தண்ணி நல்லாவே வருது. மேலே மழை பெஞ்சிருக்கும் போல், மழை பெய்யலனாலும் நார்மலாகவே இங்கே தண்ணி வரும். பசங்கள்லாம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. மேலே வரும்போது சைக்கிளில் நிறையா பேர் வராங்க. பைக்கில் வரக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்படி தான் சைக்கிளில் மேலே ஏறி இறங்குறாங்க. ஃபால்ஸ் பாருங்க தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து குன்னூர் போகிறோம். குன்னூர் போய்ட்டு டால்ஃபின் ஹவுஸு, அப்புறம் டால்ஃபின் ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே என்ன பிளான்னு தெரில, மேலே போயிட்டு தான் பார்க்கணும். எதாவது ஓப்பனில் இருக்குது, எதாவது க்ளோஸில் இருக்குதுன்னு தெரில. மேலே போயிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன். குன்னூர்லேருந்து இப்போ டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். அந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கு. திருப்பியும் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு சைடும் மரம், நடுவில் நிழல். ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கு, பட்டு செம கிளைமேட்டுங்க. இங்கே வெயில் அடிக்கும் போதே இங்கே கிளைமேட் இப்படி இருக்கு. வெயில் இல்லைனா இங்கே எப்படி இருக்கும் கிளைமேட்டு. மக்களை எப்படியோ பாருங்க, லெஃப்ட் சைடில் பாருங்க, சூப்பரு. ஆஹா, என்னடா கேட்டு போட்டாங்க. பூட்டு போட்டிருக்காங்கண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லேம்ஸ்ராக் வந்தோம். இங்கே வந்து கேட்டு போட்டு மூடிட்டாங்க. டால்ஃபின் ஹவுஸும் ஓப்பனில் இல்லை. டால்ஃபின் ஹவுஸும் க்ளோஸு தம்பி. டால்ஃபின் ஹவுஸும் க்ளோஸு. வேணா இங்கே போட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் வந்துட்டோம். டால்ஃபின் ஹவுஸும் ஆக்சுவலாக க்ளோஸில் தான் இருக்குது. பட் நாங்கள் ஒரு டீ கடை சந்தில் உள்ளே போந்து எப்படியோ உள்ளே வந்துட்டோம். வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் பாருங்கள். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஐயோ குழப்பதே, ஃபஸ்ட் டைம் லாக் பண்ணுறேன்னா அதனால் என்ன பேசுறது எப்படி பேசுறது ஒன்றுமே தெரில. இப்போ எங்கன்னா குன்னூர்லேருந்து ஊட்டி போயிட்டு ஊட்டி வந்துட்டுருக்கோம். அதாவது நாங்கள் ஊட்டி போக போகிறதில்ல. ஊட்டிக்கு முன்னாடியே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் போல், அதுக்குள்ளே போக போகிறோம். எப்படின்னு தெரில. மேப்பை கூகுள் மேப்பை நம்பி தான் போயிட்டுருக்கோம். கூகுள் மாதாஜி பத்திரமாக கொண்டு போய் சேர்த்திடு. அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்காமல் எங்களை கொண்டு போய் சேர்த்திடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலையில் சரியான வெயிலுங்க. 4 மணிக்கு மேலே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. குளிர் பிச்சு எடுக்குது. இன்னும் நைட் ஆகும்போது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டு மாறி வந்துட்டோம். எங்கேயோ எங்கேயோ மேலே ஏறணுமாம்மா, நாங்கள் பட்டுக்கு தார் ரோட்டில் நேராக போயிட்டோம். எங்கே ஏறணும் எப்படின்னு தெரியல, வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டுக்கு வந்துட்டோம். பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குது, டென்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து பிளேஸு, ஃபுல்லாக சுற்றியும் டீ எஸ்டேட் இருக்குது. டீ எஸ்டேட்டுக்கு நடுவால் இங்கேயும் டீ செடி தான் இருந்திருக்கும் போல், அதை தோண்டிட்டு டென்ட்டை போட்டு வாடகை கூப்பிட்டாங்க. டென்ட்டுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன பிரச்சனைனா ஃபோனில் சார்ஜ் இல்லை, ப்ளக் பண்ணிட்டு தான் இனிமேல் தேடணும். ஐ சொல்லிடுங்கண்ணா, திஸ் இஸ் யுவராஜ் அண்ணா ஃப்ரம் சேலம். அண்ணா உங்கள் பேர்ண்ணா? தாஸ். தாஸ் ஃப்ரம் சேலம். இன்னும் மூணு பேர் சிக்கனு மற்றும் மல்லிகை சாமானெல்லாம் வாங்க போயிருக்காங்க. அவங்க வந்தோன்னா அவங்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே டூ, டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6:00 ஆகுது. நம்ம கூட வாசண்ணா இருக்கார். குளிர் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் மிஸ்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. Hi guys, morning. This is Praveen Anna. பாத்தீங்க. ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:52 ஆகுது. எமரால்டு டேம் போகலான்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சூரிய வெளிச்சம் மேலே பாருங்கள் எப்படி அடிக்கினேன். கீழே ஒரே மிஸ்ட்டு. லொக்கேஷன் பாருங்கள் மக்களே, நல்லா டீ எஸ்டேட்டு சுற்றியும் அங்கே பாருங்கள் ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்கு. வாவ் 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 வாவ், லொக்கேஷன் பாருங்கள் மிஸ்ட் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரில, பட்டு உண்மையிலேயே ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்குங்க. இங்க
இருக்கோம்னா எங்கனா இருக்கோம், எமரால்டு எமரால்டு லேக்ல இருக்கோம். என்னங்க நீங்க அது தெரியாம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கீங்க? அப்படியே ஒரு ஒரு லேக் ஓரத்துல பைக் எல்லாம் பார்க் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா அப்படியே ஹாய் சொல்லிருங்களா? ஹாய் நான் தர்றேனா, நான் தர்றேனா. இந்த பாரு, இவர் தான் யுவராஜ் படுத்துட்டு இருக்காரு பாத்துங்க. லேக் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல தான் பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து மசனகுடி கிளம்ப போறோம். நான் வந்து போற வழியில அப்படியே உங்க கூட கன்டினியூ பண்றேன். அண்ணா வந்தாரு காலையில தான் எங்களோட வந்து ஜாயின் ஆனாரு. செந்தில் அண்ணா இவர் பேரு. நாங்க நேத்து வந்துட்டோம், அண்ணா இன்னைக்கு காலையில எங்களுக்காக வந்துருந்தாரு. கோயம்புத்தூர்ல இருந்து எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து தேங்க்யூ. நீங்களும் வாங்க, சூப்பரான குரூப், வீக்லி ஆர்டர்ஸ் சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மக்களே இப்போ டென்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. டென்ட்டுக்குள்ள சரியா காட்டல. நேற்று பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக படுக்கலாம் உள்ள. மூணு பேர் கம்ஃபர்டபுளாக படுக்கலாம். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 550 பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 550 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேளை ஃபுட்டு தந்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னா நைட்டும் காலையிலையும் தந்துடுவாங்க. காலையில் வந்தீங்கன்னா மத்தியானமும் நைட்டும் தந்துடுவாங்க. உண்மையிலேயே இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி டென்ட்டு. இந்த டென்ட்டுக்கு வெளியே இருக்கிற வியூ உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ மக்கள் ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் விட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஆனால் அங்கே எதுவுமே ஓப்பன் இல்லைன்னு சொன்னாங்க. மசனகுடியிலையும் முதுமலையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. போனால் அந்த ரோடு என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் போகணும். ஸோ அதான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, சரி போட் ஹவுஸ் ஓப்பனில் இருக்குது, போட்டிங் தான் கிடையாது, அந்த லேக் வந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி அதான் போயிட்டு அதை போட் ஹவுஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கோம். வந்ததுலேயே ஒர்த்தான விஷயம் என்னென்னா, டென்ட்டு ஸ்டே நல்லா இருந்தது. டென்ட்டு ஸ்டே, அந்த டென்ட் இருக்கிற லொக்கேஷனு, அது எல்லாமே நல்லா இருந்தது. நைட்டு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டிருந்தோம். ஃபுட்டு வந்து நம்ம கேட்குறத வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நாங்கள் வந்து சிக்கனும் சப்பாத்தியும் ஒயிட் ரைஸும் வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க, வேறு என்னங்க வேணும். 8 பேர், 8 ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸுங்கிற வேறு ஒரு ஃபேமிலியாக ஒரு இடம் ஒரு ஸ்டேயில் ஜாலியாக நைட்டு ஸ்பெண்ட் பண்ணாவே அது வேறு லெவலில் ஃபன்னாக தான் இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபன்னு முடிஞ்சுது. இனி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டோம்னா ஆல் இஸ் வெல். மக்களே இப்போ வந்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸும் க்ளோஸ்டு. அதனால் கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். பாருங்கள், மெயின் கேட்டவே பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு வாட்ச்மேனும் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ மக்களே போட் ஹவுஸும் மூடிட்டாங்க. போட் ஹவுஸு எப்போ சாயங்காலம் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா? 6 மணிக்கு ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணாடி நமக்கு என்ன? அதாவது 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் போட்டிங்கெல்லாம் கிடையாது. இது சும்மா உள்ளே மட்டும் விடுவாங்க போல அந்த லேக் பார்க்குறக்கு. இனி 6 மணிக்கு அவங்க எப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எப்போ போகிறது? மணி இப்போவே 2:08. சரி, எங்கே போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ வந்து நாங்கள் எல்லா பிளானையும் ட்ராப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு முக்கியமான வேலையை பார்க்க போகிறோம். அது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அவ்வளோ போகிற வழியில் கீழே இறங்கும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நான் அப்படியே டைரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன்.